வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க நல்ல மனதுக்கு நன்றிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனவு பலன்கள் பார்ட் ஒன்று தாங்க. உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. என்னென்ன மாதிரி கனவுகள் வந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பணம் வந்து திருட்டு போவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நம்ம வச்சிருக்கிற பணம் வந்து திடீர்னு காணாம போயிருது, யாரோ திருடிட்டாங்க, அந்த மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்க மற்றவங்க கிட்ட வந்து பணம் வந்து கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதே மாதிரி வந்து கடன் வந்து கொடுக்கறது, சரிங்களா, கடன் வாங்கறது கொடுக்கறது ரெண்டு விஷயத்தையுமே வந்து ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா கடன் வாங்குறதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வித்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு பணம் வாங்கறது அவசரத்துக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ஃபியூச்சர்ல அது ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், பணம் வாங்குறதா இருக்கட்டும், அது கடனா இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருந்தாலும் அதுக்கான ப்ரொசீஜர் படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாதுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் அலங்காரத்தோட எழுந்து வந்து அலுமினிய பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் தண்ணீர் தருவது போல கனவு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய கனவுகள் வித்தியாசமாக வரும், அதனால தான் இந்த மாதிரியான கனவுகள் வந்தால் என்ன பலன்கிறதையும் நம்ம தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஸ்ரீ ரங்கநாதரா கனவுல நமக்கு வந்து அந்த தெய்வம் வந்து வர மாதிரியான கனவுகள் வந்துச்சுன்னா நீங்க வந்து தொழில் சார்ந்த செயல்பாடுகள், நீங்க புதுசா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வந்து ஏற்கனவே வந்துட்டு ஒரு பழைய தொழில் வந்து செஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப முடங்கி இருக்கும், சரியான வருமானம் இருக்காது, இந்த மாதிரியான பல சிக்கல்கள்ல நீங்க சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ரீரங்கநாதர் வந்து ரொம்ப நல்ல அலங்காரத்தோட இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி தண்ணி கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் தொழில் செய்யக்கூடியதில் என்ன நினச்சிருக்கீங்களோ, என்ன வெற்றி பெறணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு ஈடேறுங்க. அடுத்த கனவு, ஸ்ரீ சக்கரத்தை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்ரீ சக்கரம், சரிங்களா, அந்த ஸ்ரீ சக்கரம் வந்து நம்ம கனவுல வர்றது வந்து நீங்க எந்த செயல்கள் வந்து செஞ்சாலும் இது வரைக்கும் உங்களுக்கு தடையாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த தடை நிவர்த்தி ஆகுங்க. இனிமேட்டு அந்த தடை அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு இருக்காது, அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நல்ல முறையில உங்களுக்கு வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது வரைக்கும் நீங்க அந்த முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க, இந்த சமயத்துல நீங்க சோர்ந்து போய் இனிமேட்டு நம்ம முயற்சியை எடுக்கலாம்னு கைவிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி கனவு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த செயல்களை கைவிடாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க, வெற்றி பெறுவீங்க. அடுத்த கனவுங்க, வவ்வால கனவுல கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இன்னைக்கு வவ்வாலை வந்து நம்ம கனவுல பார்க்குறோம் அப்படின்னா பண புழக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும், சரிங்களா. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா வவ்வால் கனவுல காண்றது பிரச்சனையே வருமா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி செல்வீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த கனவு, வைக்கோல் போர் தீப்பிடித்து எரிந்து அதை போய் அணைக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. வைக்கோல் போர்னா தெரியும் இல்லைங்களா, இந்த மாட்டுக்காக வைக்கிறதுக்காக பெரிய அடுக்கி வச்சிருப்பாங்க நிறையா, அந்த மாதிரியான இருக்கிறது திடீர்னு வந்து தீ பிடிச்சிருச்சு, அந்த தீ பிடிச்சதை போய் நீங்கள் வந்து அணைக்கிறீங்க, அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க சுப செய்திகள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அது திருமணமாக இருக்கலாம், வயதுக்கு வந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது காது குத்து இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் சுப நிகழ்ச்சியாக வந்து சொல்லுவாங்கங்க, நல்ல நிகழ்ச்சியாக இருக்கும். அதாவது இந்த நீங்கள் வைக்கோல் வந்து தீப்பிடித்து எரியிற மாதிரி கனவு கண்டாலும் இதே பலன்னா
இல்ல வைக்கோல் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறத நீங்க போய் அணைக்கிற மாதிரி கனவு கண்டாலும் இதே பலன்கள் தான் இதுக்குரியது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த கனவு, வேலையில இருந்து நின்ற பிறகு அதே இடத்திற்கு திரும்ப வேலைக்கு செல்வது போல் கனவு அடிக்கடி வர மாதிரி கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கனவு வந்து நிறைய பேத்துக்கு வந்து வருங்க. நம்ம ஏற்கனவே வீடு குடியிருந்தோம்னா அந்த வீட்டில் குடியிருக்கிற மாதிரி, இல்லை நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா திரும்ப அங்கே வேலை பார்க்குற மாதிரி, ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தோம் அப்படின்னா திரும்ப அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான கனவு வரும். இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசில் பல விதமான சிந்தனைகள்னால நீங்கள் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க, ரொம்ப வந்து குழப்பமாக இருக்கீங்க. அந்த குழப்பத்துல இருந்து நீங்க வெளியில வரணும். அந்த குழப்பம் எல்லாம் தேவையில்லாதது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்த திரும்ப உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா உங்க மனசு ரொம்ப குழப்பத்துல இருக்கு, தெளிவுக்கு வரணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான். அடுத்த கனவுங்க, வேலைக்கு போவது போல கனவு வந்துச்சு அப்படின்னா, இப்ப நீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு மாற்றமான சூழல் அப்படிங்கிறத குறிக்குதுங்க. மாற்றமான சூழல்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கலாம், இல்லை வந்து சம்பள உயர்வு கிடைக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. அடுத்த கனவுங்க, வேலை கிடைப்பது போல் கனவு கண்டா என்ன பலன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நீங்க வேலைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கலாம், இல்லது நீங்க ஏதாவது வேலைக்காக சொல்லி வச்சிருக்கலாம். இந்த மாதிரியான வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி வேலை கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உத்தியோகம், அதாவது இந்த வேலை சார்ந்த முயற்சிகள் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு வேலையில இருக்கீங்க, ஆனா வேற ஒரு வேலைக்கும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த வேலையில இருந்துகிட்டே தான் இன்னொரு வேலைக்கு, பெட்டரான வேலைக்கு ட்ரை பண்ணணும். அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை விடணும். அதை விட்டுட்டு நீங்க பட்டு இந்த வேலையை வந்து டக்குன்னு விட்டுட்டு நம்ம போய் தொலைவலாம் வேலை அப்படின்றது செஞ்சீங்கன்னா அது வந்து ரொம்ப தவறு, சிக்கல்ல சிக்கிப்பீங்க. அடுத்த கனவுங்க, வேலுக்கு பால் அபிஷேகம் செய்வது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. வேலுக்கு அப்படின்னா மூறு கையில வச்சிருக்கிறாரு இல்லைங்களா, அந்த வேல், அந்த வேலுக்கு நீங்க பால் அபிஷேகம் பண்ற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா எதிர்ப்புகள் வந்து குறையுங்க. எதிர்ப்புகள் குறையும் அப்படின்னா என்ன, உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து நீங்க இந்த செயல்களை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாங்க. அந்த மாதிரியான இருக்கிறவங்க, ஒரு எதிரியா இருந்தவங்க கூட உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களா மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இப்படிப்பட்ட கனவுகள் வர்றது அப்படிங்கிறதுங்க. கனவுகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒன்றியதுதான், ஆனா கனவுகளுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை வந்து உங்க வாழ்க்கையில வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும், பல நிம்மதி வந்து உருவாகும். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் வந்து ரெகுலரா வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க, டிலே ஆச்சு அப்படின்னா வந்து மன்னிச்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து மெயிலுக்கு நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கமெண்டில் பண்ணுறீங்க, ஃபோன் கால் நம்பர் வந்து சென்ட் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணுறனால தான் கொஞ்சம் டிலேவ் ஆகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடனுக்குடனே பண்ணுற அளவுக்கு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.